ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லோகேஷ் யூஎஃப்ஓ அப்படின்னா என்ன அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரியும். அதாவது அன்ஐடென்டிஃபைடு ஃபிளையிங் ஆப்ஜெக்ட், அதாவது என்னன்னு தெரியாத ஒரு பறக்கும் பொருள் அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். யூஎஃப்ஓ பத்தி நம்ம வந்து யூடியூப்லயா இருக்கட்டும், இன்டர்நெட்லயா இருக்கட்டும், நம்ம சர்ச் பண்ணும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்க வரும். யூஎஃப்ஓ ரியல் வீடியோ, யூஎஃப்ஓ பத்தின உண்மையான வீடியோ, ஏலியன்ஸ் பத்தின உண்மையான வீடியோ அப்படின்ற நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்க வரும். இன்டர்நெட்லயா இருக்கட்டும், யூடியூப்லயா இருக்கட்டும், இப்படி நம்ம சர்ச் பண்ணும் போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பட் ஆனா அது எல்லாமே ரூமர்ஸான விஷயங்களா இருக்கும், அண்ட் ஃபால்ஸான ஒரு விஷயமா இருக்கும், பொய்யான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா யூஎஸ் கவர்மெண்டாலேயே ஏத்துக்கப்பட்ட 3 யூஎஃப்ஓ கேப்சரிங் வீடியோஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல புதுசா பார்க்க வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அது உடனே கலச்சு பக்கத்து ஒரு பெல் ஐக்கன் வந்துடும். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் பாரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். யூடியூப் குள்ள போய் வீடியோ பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நோட்டிபிகேஷன் மூலமா டைரக்டா வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சூப்பர் வீடியோக்குள்ள போலாம். பென்டகன் அப்படின்ற ஒருத்தவங்களால ஏத்துக்கப்பட்ட 3 யூஎஃப்ஓ ரியல் கேப்சரிங் வீடியோஸ். பென்டகன் அப்படின்னா அதாவது யூஎஸ் டிஃபென்ஸ் போர்ஸ், அவங்களால ஏத்துக்கப்பட்ட 3 ரியல் யூஎஃப்ஓ கேப்சரிங் வீடியோஸ் தான். அண்ட் இந்த 3 வீடியோஸ பத்தி அந்த 3 வீடியோஸ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தனி குழுவே அமைச்சு இந்த ஒரு வீடியோஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. யூஏபி அப்படின்ற ஒரு குழு அமைச்சு இந்த ஒரு வீடியோஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் பினோமெனன் அப்படின்ற ஒரு தனி குழுவே அமைச்சு இந்த 3 வீடியோஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் முதல் வீடியோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ தான் முதல் வீடியோ. இது 2004 கேப்சர் பண்ண ஒரு வீடியோ, பட் ஆனா இந்த வீடியோ 2007 தான் அபிஷியலா ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி யூஎஃப்ஓ இதுதான் உண்மையான யூஎஃப்ஓ ரியல் கேப்சரிங் வீடியோ, முதல் முறையா யூஎஃப்ஓ ரியல் வீடியோ கிடைச்சிருக்கு அப்படின்ற முதல் வீடியோ 2004 தான் கிடைச்சது. பட் ஆனா 2007 தான் இந்த ஒரு வீடியோ அதாவது ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அதாவது அந்த 2004 அந்த டைம்ல வந்து அவ்வளவு டெக்னாலஜி கிடையாது யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட. அண்ட் ரஷ்யா தான் வந்து அதாவது ஏர்வேஸ்ல வந்து ரொம்ப வந்து சிறந்த ஒரு இது கண்ட்ரியா இருந்துட்டு இருந்தது. இப்படி பாத்தீங்கன்னா அதாவது யூஎஸ் அதாவது யூஎஸ் உடைய ஏர்போர்ஸ் வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு அன்ஐடென்டிஃபைட் ஃபிளையிங் ஆப்ஜெக்ட்டை அதாவது டார்கெட் பண்றாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. 2004 அப்படின்றதுனால எந்தவித ஒரு டெக்னாலஜியும் கிடையாது, அது வந்து வந்து ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி தெரியும் நமக்கு. ஆனா அப்படி அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க, அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்கும் போது அது அவங்களுடைய பிளைட்டை விட அவங்களுடைய ஏர்கிராப்டை விட வேகமா அவங்களை கடந்து போயிடுது. அண்ட் அடுத்த செகண்டே வந்து அது வந்து காணாம போயிடுது. அவங்க ஒரு ஜஸ்ட் 50 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அதை வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அண்ட் அதை வந்து கேப்சர் பண்ணிருப்பாங்க, அதுக்குள்ள வந்து அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுது. யூஎஸ் கவர்மெண்ட் இது ரஷ்யாவுடைய உளவு பார்க்க வந்து ஏதோ ஒரு ஏர்கிராப்ட் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க வந்து ஏதோ புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்மளுடைய ஏர்கிராப்டை விதி இது வந்து வேகமா போகுது. அண்ட் ஒரு அது 15 செகண்ட்ல அது இந்த இடத்துல இருந்து காணாம போயிடுது. அப்படி பார்க்கும் போது ரஷ்யா ஏதோ புதுசா வந்து ஒரு ஏர்கிராப்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு யூஎஸ் கவர்மெண்ட் நினைச்சாங்க. பட் ஆனா இது ரஷ்யாவுடைய ஏர்கிராப்ட் அப்படி இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது யூஎஃப்ஓ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. 2007 கன்ஃபார்ம் பண்ணி அபிஷியலா வெளியிட்டாங்க இந்த ஒரு வீடியோவை. அண்ட் அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா இதுதான் அந்த அடுத்த வீடியோ. இந்த வீடியோ வந்து 2014 கேப்சர் பண்ண ஒரு வீடியோ. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வந்து அது யூஎஃப்ஓ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த ஒரு பிளைட் வந்து ஏர்கிராப்ட் வந்து ஹைப்பர் சோனிக் ஸ்பீட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் 9000 மீட்டர் உயரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அந்த மீட்டர்ல வந்து ஆக்சிஜனே கிடைக்காத ஒரு மீட்டர் தான். நம்ம எந்த ஒரு பிளைட்ஸும் டிராவல் பண்ணாத ஹைட் தான் 9000 மீட்டர். அந்த ஒரு உயரத்துல ஒரு அன்னோன் பிளையிங் ஆப்ஜெக்ட் பறந்துட்டு இருக்கு. இதை வந்து பைலட் வந்து அவருடைய ஹெல்மெட் கேமரால கேப்சர் பண்ண முடியல, அதனால அவருடைய ஜெட் கேமரால அவர் வந்து கேப்சர் பண்ணிருக்காரு. அதை வந்து டார்கெட் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணியும் போயிருக்காரு. பட் ஆனா அது வந்து அவருடைய ஏர்கிராப்டை விட அவரே வந்து ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஏர்கிராப்டை விட இது வந்து வேகமா போயிடுது. அண்ட் காணாம போயிடுது. இப்படி பார்க்கும் போது ஹைப்பர்சோனிக் ஸ்பீட் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது 6000 கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து 12000 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் ஹைப்பர்சோனிக் ஸ்பீடு. இதை வந்து நம்ம வந்து பெங்களூர்ல ஒரு வானத்துல ஒரு சவுண்ட் கேட்டது, ஏலியன்ஸ்னால உருவாக்கப்பட்ட சவுண்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அது ஏர்கிராப்ட் வந்து ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது காத்த கிழிச்சிட்டு போகும்போது காத்துனால ஏற்படக்கூடிய சோனிக் வேவ்ஸ் தான் அந்த மாதிரியான ஒரு சத்தம். ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல டிராவல் பண்ணி போயிருக்க ஏர்கிராப்டை விட வேகமா அந்த ஒரு அன்னோன் பிளையிங் ஆப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. இப்படி பார்க்கும் போது ஏலியன்ஸ் நம்மளை விட தொழில்நுட்பத்துல
மிக சிறந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி அபிஷியலா வந்து 2016 தான் வெளியிட்டாங்க. F-18 அப்படின்ற ஜெட்டை ஓட்டிட்டு போயிட்டு இருந்த அந்த பைலட் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன ஒரு பொருள் என்னன்னே தெரியல, இது என்னுடைய ஏர்கிராப்டை விட வேகமா வந்து என்னை கடந்து போயிடுச்சு, அண்ட் வேகமா போயிட்டு இருக்கு, ஹைப்பர்சோனிக் ஸ்பீடை விட வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் அந்த பைலட்டோடைய ஒரு கருத்தா இருந்தது. இந்த ஒரு வீடியோ 2015 May 26 அப்ப த நியூயார்க் டைம்ஸால வெளியிடப்பட்டது. இது யூஎஃப்ஓடைய 2வது வீடியோவானால மக்கள் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 2004 கண்டுபிடிச்ச வீடியோவை விட இந்த ஒரு வீடியோ தெளிவா இருந்தது. அண்ட் யூஎஃப்ஓ அப்படியே கேப்சர் ஆனமே ரியலா இருந்ததுனால மக்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க. 3வது வீடியோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ தான். இந்த வீடியோ US நேவியால எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. 2018 US நேவி அதாவது ஃபைட்டிங் பைட்ஸ் உடைய ட்ரைனிங்ல இருந்தப்ப எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ எடுத்த அந்த ஒரு பைலட் அவருடைய அதாவது ஹெல்மெட் கேமரா தான் இந்த ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு போட்டோவை எடுத்திருக்காரு. இந்த போட்டோல பார்க்கும் போது அவருடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தோம்னா, இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை நான் பார்த்ததே கிடையாது. இது 3 perfect ஆங்கிள்ஸ் கொண்ட ஒரு ட்ரையாங்கலா இருந்தது. அண்ட் இதோடைய பாட்டம்ல லைட் எரிஞ்சிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை நான் பார்க்கவே இல்லை, புது தொழில்நுட்பமா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அண்ட் இந்த ஒரு போட்டோ வந்து இந்த ஒரு வீடியோஸ் வந்து 2019 லீக் ஆயிடுச்சு. அண்ட் அபிஷியலா இது வந்து ரிலீஸ் ஆகல, லீக் ஆயிடுச்சு. அண்ட் இதை இதை பத்தி பலரும் பேச ஆரம்பிச்சாங்க. இது வந்து எடிட்டிங்கா இருக்கலாம், இது வந்து உண்மை கிடையாது, பொய் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேச ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா US கவர்மெண்ட் இத அபிஷியலா இது உண்மையான வீடியோ தான், இது ரியல் கேப்சரிங் யூஎஃப்ஓ வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா அதே இடத்துல அண்ட் அதே US நேவி டிஃபென்ஸ் போர்ஸ்னால எடுக்கப்பட்ட அந்த இடத்துல 2வது வீடியோ, இந்த ஒரு 3rd வீடியோ கிடையாது, அந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அதே மாதிரியான 3 perfect ஆங்கிள்ஸ் கொண்ட ட்ரையாங்கல் கொண்ட ஒரு யூஎஃப்ஓவை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அவங்க வந்து போட்டு அப்படின்னு சொல்லலாம், நம்ம சப்மரின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா கிளியரா அது வந்து தெரியுது. அண்ட் இதுல வந்து பிளிங்கிங் ஆகிற லைட்ஸும் தெரியுது, 3 perfect ட்ரையாங்கல் கொண்ட ஆங்கிள்ஸும் தெரியுது. இது வந்து இந்த ஒரு வீடியோ 2020 எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவா இருக்குது. அண்ட் US கவர்மெண்ட் இதை வந்து உண்மையா அபிஷியலா வந்து இது வந்து US டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பென்டகன் அப்படின்ற US டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து இது அபிஷியலா இது வந்து உண்மையான வீடியோ தான், மூணுமே உண்மையான வீடியோ தான், யூஎஃப்ஓ கேப்சர் ஆன உண்மையான வீடியோ தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்காக தனியா UAP அப்படின்ற ஒரு தனி குழு அமைச்சு இந்த ஒரு 3 வீடியோஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சயின்ஸை பிடிச்சவங்களும் அண்ட் ஸ்பேஸை பிடிச்சவங்களும் இந்த ஒரு யூஎஃப்ஓ அண்ட் ஏலியன்ஸ் பத்தின வீடியோஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க, அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா கவனிச்சிருப்பாங்க. பட் ஆனா மத்தவங்க எல்லாருக்கும் அண்ட் யூஎஃப்ஓ பத்தி வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும், அண்ட் ஏலியன்ஸ் பத்தின வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும். பட் ஆனா இந்த பிரபஞ்சத்துல பூமி அப்படின்றது ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது. அப்படிப்பட்ட பூமியில இருக்கிற நம்ம எல்லாரும் நான் தான் பெரிய ஆளு, நான் தான் எல்லாரையும் விட சிறந்தவன், எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பிரபஞ்சத்துல மனுஷங்களை தவிர்த்து எத்தனையோ உயிர்கள் இருக்கு. அந்த உயிர்கள்ல மனிதர்களை விட பல மடங்கு அறிவித்திறன்ல அதிகமான எத்தனையோ உயிர்கள் இருக்கு. அந்த உயிர்களுக்கெல்லாம் முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது. அப்படிப்பட்ட நம்ம தான் நம்ம எல்லாரும் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏலியன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வர ஃபர்ஸ்ட் தாட் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கெட்டவங்க, நம்மள எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க அப்படின்றது தான் நமக்கு வர ஒரு ஃபர்ஸ்ட் தாட்டா இருக்கும். பட் ஆனா இந்தியாவில இருக்க நமக்கு இங்கிலாந்துல இருக்கவங்க ஃபாரினர், இங்கிலாந்துல இருக்கவங்களுக்கு இந்தியாவில இருக்கவங்க ஃபாரினர். அதே மாதிரிதான் பூமியில இருக்கிற நமக்கு மற்ற பிளானட்ல இருக்க உயிரினம் ஏலியன், மற்ற பிளானட்ல இருக்கிற உயிரினத்துல இருந்து பார்க்கும் போது பூமியில இருக்கவங்க அவங்களுக்கு ஏலியன், அவ்வளவுதான் வாழ்க்கை. அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு பாக்குறேன். சனி நோக்கிப்பா, பாய்.